செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்தியின் துரித செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகாவில் பருவமழை தொடங்கினால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வாய்ப்புள்ளது என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமரும் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமியின் தந்தையுமான தேவகவுடா விமானம் மூலம் திருச்சி வந்தார். அங்கிருந்து சாரங்கபாணி சுவாமி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். பின்னர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலையும் தரிசித்தார். அவரின் மூத்த மகனும் கர்நாடக பொதுப்பணித்துறை அமைச்சர் ரேவண்ணாவும் உடனிருந்தனர். வெளியே வந்த பின் அவரிடம் June 12 தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. தற்போது கர்நாடகாவில் தண்ணீர் இல்லை, மழையும் இல்லை என்றார். ஆனால் மழை பெய்தால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வாய்ப்புள்ளது என தெரிவித்தார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு January 1 முதல் முன் தேதியிட்டு இந்த அகவிலைப்படி வழங்கப்படும் என்று அரசு வெளியிட்ட அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 4 நிலுவைத் தொகை உடனடியாக ஊழியர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 9 இருந்த அகவிலைப்படி 12 உயர்த்தப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறை அமலில் இருந்ததால் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. புவி பரப்பை தெளிவாக படம் பிடித்தும் அனுப்புவதும் ரிசாட் 2B செயற்கைக்கோளுடன் PSLV-C46 ராக்கெட் நாளை அதிகாலை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே 2009 ரிசாட் 2 மற்றும் 2012 ரிசாட் 1 செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அனுப்பப்படும் ரிசாட் 2B இரவு பகல் மட்டுமின்றி மேகமூட்டத்துடன் இருக்கும்போது கூட நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் புவிபரப்பை தெளிவாக படம் பிடித்தும் அனுப்பும் திறன் கொண்டது. இது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து நாளை காலை 5:27 அனுப்பப்பட உள்ளது. மேலும் விண்ணில் செலுத்துவதை நேரில் பார்க்க 1000 பொதுமக்களுக்கு இஸ்ரோ அனுமதி அளித்துள்ளது. இந்திய ராணுவத்தால் கடந்த 2016 முதல் முறையாக துல்லிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக வடக்கு பிராந்திய லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், 2016 உரி பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 19 வீரர்கள் உயிர் நீத்ததை தொடர்ந்தே ராணுவத்தால் முதல் முறையாக துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் துல்லிய தாக்குதல் தொடர்பாக அரசியல் கட்சிகள் பேசி வருவதற்குள் தான் தலையிட விரும்பவில்லை என்றும் ரன்பீர் சிங் கூறியுள்ளார். தேர்தல் கருத்து கணிப்புகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் மீம் வெளியிட்டுள்ள பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராய்க்கு தேசிய மகளிர் ஆணையம் விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விவேக் ஓபராய் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள மீம்ஸில், மக்களவைத் தேர்தல் கருத்து கணிப்பு சல்மான்கான் ஐஸ்வர்யா ராய் காதலோடும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு விவேக் ஓபராய் ஐஸ்வர்யா ராய் காதலோடும் ஒப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் முடிவு அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராயின் திருமணத்தோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. கருத்து கணிப்புகள் எல்லாம் மாறி முடிவுகள் வேறு மாதிரி இருக்கும் என்று பொருளுடைய இந்த மீம் ட்விட்டரில் வைரலாகியுள்ளது. விவேக் ஓபராயின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்த நிலையில் விளக்கம் அளிக்க வலியுறுத்தி விவேக் ஓபராய்க்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் கிராமத்திற்குள் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். ஒன்னனூர் கிராமத்தில் எத்துக்கட்டை வனப்பகுதிக்குள் இருந்து சிறுத்தை ஒன்று புகுந்தது. விளை நிலத்திற்குள் சாவகாசமாக சுற்றித் திரிந்த சிறுத்தையை கண்ட கிராம மக்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். தகவலறிந்து வந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி சிறுத்தையின் கழுத்து லாபகமாக கயிறு கட்டி பிடித்தனர். அதனை வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டதால் கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான புதிய சீருடை வரும் கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதன்படி 1 முதல் 5 வரையிலான மாணவர்களுக்கு பச்சை நிற அரைக்கால் சட்டையும் இளம் பச்சை நிற கட்டம் போட்ட மேல் சட்டையும் அணிய வேண்டும். மாணவிகளுக்கு கரும்பச்சை நிற ஸ்கர்ட்டும் வெளிர்பச்சை நிறத்தில் கட்டம் போட்ட மேல் சட்டையும் சீருடையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 6 முதல் 8 வரையிலான மாணவர்களுக்கு சந்தன நிறத்தில் பேண்ட் ஷர்ட்டும் மாணவிகளுக்கு அதே நிறத்தில் சுடிதாரும் அதன் மேல் கோட்டும் சீருடையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் பயங்கர வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சவரிராஜன் வீடு உள்ள பகுதிகளில் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். CBI ஆய்வாளர் கருணாநிதி தலைமையில் 2 இந்த விசாரணையில் ஈடுபட்டனர். சவரிராஜனின் தாயார் பரிமலாவிடமும் தந்தை நாகேஸ்வரனிடமும் 15 விசாரணை நடத்தப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் சவரிராஜன் உள்ளிட்ட 5 மீது CBI வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவின் போது தேனீக்கள் கொட்டியதில் பாதிக்கப்பட்ட 60 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அருளாலம் கிராமத்தில் மல்லேஸ்வர சுவாமி கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமானோர் கூடியிருந்தனர். அப்போது மேள சப்தத்தில் அருகே இருந்த மரத்திலிருந்து தேனீக்கள் கலைந்து பக்தர்களை கொட்டத் தொடங்கியது. அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தவர்களையும் விரட்டிச் சென்று தேனீக்கள் கொட்டின. இதில் சுமார் 60 பேருக்கு கை கால் முகங்கள் வீங்கிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 50 லட்சம் மதிப்பிலான தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் கொழும்புவிலிருந்து வந்த விமான பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் சென்னை துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த சதக்கத்துல்லா, தஞ்சையைச் சேர்ந்த ஏகாம்பாள் உள்ளிட்ட 7 பேரை தனியறைக்கு அழைத்துச் சென்று சோதனையிட்டதில் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த 1 கிலோ 510 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 50 லட்சம் ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து 7 பேரிடமும் சுங்கத்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வரும் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக முகவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக ரீதியில் மக்கள் எழுதிய தீர்ப்புகளை அதிகாரத்தின் கொடுங்கரங்கள் மூலம் எப்படி திருத்தி எழுதலாம் என ஆட்சியில் இருப்பவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறியுள்ளார். எனவே வரும் 23ஆம் தேதி திமுக முகவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே வாக்கு மையங்களில் இருக்க வேண்டும், வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் முறைப்படி அமைந்துள்ளனவா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக கூட்டணிக்கு மக்கள் எழுதியுள்ள வெற்றி தீர்ப்பினை உறுதி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்புகள் உள்ளதாகவும், அறுவடை நேரத்தில் அசதி ஏற்பட்டால் நொடிப்பொடுதில் அதனை களவாடி செல்ல அதிகாரத்தில் இருப்பவர்கள் தயாராக இருப்பதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த எர்ணாவூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. அங்குள்ள ஆதி திராவிடர் காலனியில் ஆந்திராவைச் சேர்ந்த ராஜம்மாள் என்பவரின் 4 சகோதரர்கள் 4 வீடுகளில் தனித்தனியாக வசித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீடுகளில் தீ பற்றியுள்ளது. தகவல் அறிந்து 2 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் 4 வீடுகள் முற்றிலும் தீக்கிரையானதால் 30 சவரன் நகை, 5 லட்சம் ரொக்கம் உள்ளிட்டவை சேதமடைந்தன. இஸ்லாமிய மக்களுக்கு அதிமுக என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தாங்கள் இருக்கும் வரை இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது, யாரும் இஸ்லாமியர்களை நெருங்க முடியாது என்றும் கூறினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த வங்கி மேலாளரை போலீசார் கைது செய்தனர். வைரவுபுரத்தை சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் ரவிச்சந்திரன் அதே பகுதியில் உள்ள 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் ரவிச்சந்திரனை பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ரவிச்சந்திரன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை வெயில் சுட்டெரித்து வருவதால் பகல் நேரங்களில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் கோடை வெயில் தொடங்கியது முதல் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கடந்த சில நாட்களாக 110 டிகிரிக்கும் மேல் வெயில் கொளுத்தி வருவதால் பகல் நேரத்தில் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி விரிச்சோடி காணப்படுகிறது. மேலும் மதிய வேளைகளில் கடைகள் மூடப்பட்டு மாலை 5 மணிக்கு மேல் திறக்கப்படுகின்றன. கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா இடங்களிலும் மக்கள் வருகை குறைந்து காணப்படுகின்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சின்னமாரியம்மன் கோவிலில் வேடப்பறி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சீகம்பட்டியில் அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வேடப்பறி நேற்றிரவு நடைபெற்றது. முன்னதாக ஆட்டின் தலையை ஈட்டியில் தாங்கி பிடிக்கும் பரிவேட்டை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து சின்னமாரியம்மன் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா வரும் வேடப்பறி நிகழ்ச்சி தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் அம்மன் ஊரை சுற்றி வீதி உலா வந்தபோது பக்தர்கள் சுவாமி மீது மலர் மாலைகளை போட்டனர். இந்த திருவிழாவில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியிடம் தங்கச்செயினை பறித்துச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கருப்பூரை அடுத்த வட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த சித்தன் தனது மனைவி விஜயாவுடன் சேலத்தில் நடைபெற்ற திருமணத்திற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வட்டக்காடு அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த 3 நபர்கள் விஜயா அணிந்திருந்த 9 சவரன் நகையை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பினர்.
தகவல் அறிந்து வந்த போலீசார் கொள்ளை நடந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை அருகே வயல்வெளியில் பரவிய தீயில் சிக்கி 40க்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. நெல்லை மாவட்டம் பேட்டை அடுத்த மலையாளமேடு கிராமத்தில் இயற்கை உரத்திற்காக வயல்வெளியில் ஆடுகளை கிடைப்போடுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று காய்ந்த வயலில் திடீரென பற்றிய தீ அடுத்தடுத்து பரவி அருகிலிருந்து ஆட்டுக்கிடைக்கும் பரவியது. இதில் கிடையில் இருந்த 48 ஆடுகள் கருகி உயிரிழந்தன. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.